அவங்க உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், அபிநயா செந்தில் தான் அவங்க. அவங்க ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி பெயரியா தமிழ் மன்றம் சூப்பர் சிங்கர்ல அவங்க அவார்ட் வாங்கியிருக்காங்க. சோ அவங்கள அழைக்கலாம். அப்போ அபிநயா இருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சிய அபி தான் தொடங்கி வச்சா. வெரி குட். அதனால தமிழ் மன்றக்கு அவங்க புதுசு கிடையாது, அதனால நிறைய அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அபிநயா, உங்களோட ஸ்டேஜ் உங்களோட தான். அப்போ நிமிஷம் உங்க வீடியோ ஸ்டாப் ஆயிடுது, ஒரே நிமிஷம். எனக்கு தெரியுது இல்லையே, தெரியுது. அபிநயா செந்தில் வீடியோல தான் இருக்காங்க. தெரியுது. ஓகே ஓகே. என்று ஒரு பாடல பாட போகிறேன். சூப்பர். புதிதாக ஆரம்பம் புதிதாக ஆனந்தம் புதிதாக
அருமை அருமை அபி, நல்லா பாடினீங்க. நம்ம தமிழ் மன்றம் அவார்ட் வேணும்னா சும்மாவா அப்படின்ற அளவுக்கு கேட்க அளவுக்கு பாடினீங்க. ஒவ்வொருத்தரையும் உங்களை மாதிரி வின்னர்ஸ் கூட்டு வரும்போது நமக்கு இன்னும் கான்பிடன்ஸ் ஜாஸ்தி தான் ஆகுது. நம்ம வந்து ஒரு ஒரு காம்படிஷன்ல ஒரு அவார்ட் கொடுக்கறோம்னா தேர் இஸ் ரீசன் பிஹைண்ட் இட். யூ ஆர் த ரீசன் பிஹைண்ட் இட். யூ ஆர் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ரொம்ப சந்தோஷம் நீங்க அழைப்பு எடுத்துக்கொண்டு நீங்க வந்து சேர்ந்ததுக்கு. நம்ம ஒன்று ரெண்டு வார்த்தைகள் கேட்கலாம், ஜட்ஜிங் கேட்கலாம், அதெல்லாம் நல்லா தெரியும். மேபி வில் ஸ்டார்ட் வித் ராஜன். ராஜன் சொல்லுங்க. நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா அபிநயா வெல்கம் பேக். உன்னோட குரல் ரொம்ப நாள் கழிச்சு கேட்கறேன் நான். அண்ட் இந்த பாட்டு சாதாரணமான பாட்டு இல்லை, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாட்டு. அண்ட் இது ஒரு மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பாடணும் அந்த பாட்டை. அண்ட் சரியாக பாடலனாக்க சுரம் அழுவி போயிடும், இந்த மெலடி வில் பி கான். ஸோ இந்த பாட்டு வந்துட்டு பிரியங்கான்னு ஒரு சூப்பர் சிங்கர்ல அந்த கேட்டிருப்ப இல்லையா, எப்போதும் அவளை பாட சொல்லுவா. நான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் உன்ன இந்த பாட பாட சொல்லி கேட்க போறேன். ரொம்ப நல்லா பண்ணமா. அதாவது நார்மல் யூனோ ஒரு ஹைஃபை சிஸ்டம்ல இல்லை, ஒரு நார்மல் ஒரு இதுல போன்ல யுவர் வாய்ஸ் ஸ்டுட் அவுட் சோ வெல். Thank you. ரொம்ப நல்லா பண்ண. I love your rendition. Okay, keep up, keep it up and keep singing. Thank you so much. நன்றி ராஜன். நன்றி ராஜன். ரவி சொல்லுங்க உங்களோட காமெடி. ஹலோ அபிநயா. ஹலோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உன்னை திருப்பி பார்க்கறதுக்கு. ஆஃப் கோர்ஸ் சில இடத்துல சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கேன். அந்த பிரதீப் அங்கிளோட சேர்ந்து நீயும் அந்த மியூசிக் பேண்ட்ல நீ பாடியிருக்க, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் நான் தான் அதே நினச்சிருந்தேன். ராஜன் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து எப்போவுமே இருக்கிறப்போல கம்ப்ளீட் மைக்ரோஃபோன் இந்த ஸ்பீக்கர் செட்லாம் இருந்திருந்தாக்க ஆடிட்டோரியமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துருந்தேன். சாதாரண ஒரு செட்டப்பும் இல்லாமல் இடத்துல பாடும்போதே உங்களுக்கு நல்லா இருக்கேன். அந்த ஆடிட்டோரியமில் பாடிந்தா இந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த எஃபெக்ட், சாங்கோட எஃபெக்ட் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதான் ராஜன் எனக்கு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அருமை. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ் அபிநயா. இந்து மீனா உங்களோட காமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்க. அபிநயா, நீ வந்து இன்னைக்கு கொடுத்த வெல்கம் ஸ்பீச்சே நீ பாடின மாதிரி இருந்தது. இப்ப நீ பாடும் போது இன்னும் அருமையா இருந்தது. ரொம்ப அழகான பாட்டை சூஸ் பண்ணி ரொம்ப அருமையா பாடியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் அபி. இன்னொன்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பிக்கிறேன். அபி வந்து நம்மளோட இந்த சில்ட்ரன்ஸ் டே ஈவெண்ட்க்கு வந்து ஃப்ளையர், அவங்க ரெண்டு ஃப்ளையர் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்த ஃப்ளையர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட வந்ததும் அபிதான் பண்ணினா. அடுத்தது பட்டிமன்றத்துக்காக ஒரு ஃப்ளையர் செப்பரேட்டா நாங்க போட்டோம், அதுவும் அபிதான் பண்ணினான். இந்த தருணத்துல சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தின் சார்பாக அபிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி பேண்ட் நம்ம கிட்ஸ் பேண்ட் தமிழ்நாட்டுல ரொம்ப பாப்புலர். அதுல பாப்புலர் சிங்கர், பாப்புலர் பியானோ கீபோர்ட் பிளேயர், பாப்புலர் வயலின், என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் அபி கிட்ட இருக்கு. ஸோ அதனால வந்து வி மிஸ் தட். அந்த கொரோனானால இந்த வருஷம் ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் டேக்கு ஜஸ்ட் பிஃபோர் வந்து நம்ம ஒரு கிட்ஸ் பேண்ட் பண்றதா நம்ம டிசைட் பண்ணி லோக்கல் டேலண்ட்ஸ் வச்சு ஒரு ஃபண்ட் ரைசர் தமிழ் கல்ச்சுரல் சென்டருக்கு பண்ணலாம்னு ஒரு ஆசை. அதுக்கு அருண் முத்துவோட தலைமையில பண்றதுக்கு எல்லாமே அவங்க வந்து ஃபுல் இதுல இருந்தாங்க. பட் அந்த அந்த டேஸ் எல்லாம் மிஸ் பண்றோம். எவ்ரி வீக் வந்து வி கோ அண்ட் யூனோ மீட் தீஸ் கிட்ஸ், லவ்லி கிட்ஸ். பட் அதை வந்து தேங்க்யூ கிரிஷ், ஏன்னா நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. அவங்களெல்லாம் பாட வைக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை திருப்பி. நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாம் அபியே, அது வந்து மல்டி டேலண்டட் சைல்டு. நல்ல ஆல் தி பெஸ்ட்மா, நல்லா பண்ண. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங்.